அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிகினர்ஸ்க்கு உண்டான 10 minutes பவர் யோகா பிராக்டிஸ் நம்ம பார்க்க போறோம். இது 10 minutes சொல்றதை விட ஒரு 5 sequence ஆஃப் ஆசனாஸ் கொடுத்துருக்கோம். நம்ம போன வீடியோல வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் போட்டிருந்தோம், பவர் யோகா சூரிய நமஸ்காரம். நான் அதை வந்துட்டு கொஞ்சம் யோகா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க பண்ணுங்க, பிகினர்ஸ்க்கு வேணாம்னு சொல்லியிருந்தேன். அப்ப பிகினர்ஸ் எப்படி இதை ஸ்டார்ட் பண்றதுன்னு கேட்கும் போதுதான் அவங்களுக்கு உண்டான இந்த வீடியோஸ் தான். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இதை பண்றதுக்கு முன்னாடியுமே நம்ம சேனல்ல வார்ம் அப் போட்டிருப்போம். அந்த வார்ம் அப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நாளைக்கு நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த பவர் யோகா சூரிய நமஸ்காரம் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். என்ன இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு யோகா டீச்சர் முன்னிலையில நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்பதான் புதுசா யோகா கத்துக்கிறீங்க அப்படிங்கும் போது அவங்களோட கைட்லைன்ஸோட பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம எப்படி இதை பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு இதை ஃபர்ஸ்ட் பண்ண போறது உத்கட்டாசனாவோட ஒரு வேரியேஷன், சேர் போஸ். இது பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி மேட்ல மேட்லயோ இல்ல ஏதாவது ஃப்ளோர்ல ஏதாவது இந்த மாதிரி விரிப்பு விரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கலாம். உங்களோட ரெண்டு காலையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கீங்க. அதாவது உங்களோட ஷோல்டர்ல இருந்து கொஞ்சம் அகலமா ரெண்டு காலையும் வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் சிட்டிங் போஸ்ல நம்ம உட்காரணும். ஹாஃப் சிட்டிங் போஸ்ல உட்காந்து உங்களோட ரெண்டு கையும் வந்து நல்லா மேல கொண்டு போகணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டைம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா உங்களோட ஆப்ஸ உள்ள இழுத்துட்டு நல்லா ஒரு 3 to 5 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா கீழே மேல உங்களோட ஹிப்பை இறக்கி ஏத்தணும். பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துக்கலாம். இது வந்து உத்கடாசனா. இது வந்து 10 times பண்ணீங்கன்னா ஒரு ரவுண்ட், அந்த மாதிரி 3 rounds அதாவது 30 times வந்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செகண்டுக்கும் முடியும் போது அந்த பல்சஸ் நம்ம ஹிப்ப கொஞ்சம் அப்படியே புஷ் பண்ணி இது பண்றது பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதுல செகண்டா பார்க்க போறது அதோமுக சவாசனம். அதாவது நம்ம இது பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மவுண்டன் போஸ்னு சொல்லுவோம். இந்த மவுண்டன் போஸ்க்கு உங்களோட கால் ரெண்டு இந்த மாதிரி தரையில இருக்கணும், உங்களோட கை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும், உங்களோட கை வந்துட்டு ஸ்லிப் ஆகாம நல்லா கிரிப்பா இருக்க மாதிரி பாத்துக்கங்க. நல்லா வச்சுட்டு உங்களோட முதுகு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் லெக் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மேல தூக்கி உள்ள மேல உள்ள மேல உள்ள நீங்க இது பண்ணும்போது உங்களோட ஆப்போசிட் காலையும் நல்லா இந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்கணும். அப்படியே வச்சுக்காம முன்னாடி பின்னாடி நல்லா இது பண்ணும்போது உங்களோட காப் மசில்ஸ் உங்களோட ஆப்ஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு இதுல ஒர்க் அவுட் ஆகும். 10 times பண்ணிட்டு ரைட் லெக் கீழே வச்சுட்டு சேம் அதே போல லெஃப்ட் லெக்கும் பண்ணிட்டு அப்படியே பாலாசனா சைல் போஸ்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து மூணாவதா பண்ண போற ஆசனா அதே வந்துட்டு நம்ம அந்த மவுண்டன் போஸ்க்கு நம்ம போய்க்கிறோம். இந்த மவுண்டன் போஸ்ல இருந்துட்டு நம்ம அஸ்ர சஞ்சலாசனா பண்ண போறோம். இதுவும் எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதோட ஒரு வேரியேஷன் தான். நம்ம மவுண்டன் போஸ்ல நல்லா கையை நல்லா கிரிப்பா வச்சுக்கோங்க, ஸ்லிப்பா ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் உங்க ரைட் லெக் நல்லா ரைஸ் பண்ணிக்கிறீங்க. மேல ரைஸ் பண்ணி கொண்டு வந்து கீழே வைக்கணும். வச்சு 1, 2, 3 தூக்கி மறுபடியும் முன்னாடி 1, 2, 3 மூணாவது டைம் 1, 2, 3 மறுபடியும் 1, 2, 3 5th டைம் 1, 2, 3 கீழே வச்சுட்டு லெஃப்ட் லெக் அதே போல 1, 2, 3 1, 2, 3 4 1, 2, 3 5 1, 2, 3
பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம நாலாவதா ஒரு ஆசனா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு ஆசனாஸ்னே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் லெக்கு ஒரு 10 times, லெஃப்ட் லெக் ஒரு 10 times பண்ணியிருக்கேன். அது பண்றது ஒரு செட், அந்த மாதிரி டோட்டலா 3 செட்ஸா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ முடியல அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் 5 5 பண்ணிட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கவுண்டிங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அதே அந்த அசோசியன் கிளாஸ்னாவோட இன்னொரு வேரியேஷன் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டா நினைக்குங்க. உங்களோட கையை நல்லா கொண்டு வந்து முன்னாடி கீழே வச்சு ரைட் லெக் ஸ்ட்ரைட் 2 3 4 5 6 7 8 9 10. இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா போன ஆசனாலும் சரி இந்த ஆசனாலும் சரி என்னோட முட்டி கீழே தரையில படல. அதே மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அடுத்த லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. முடிச்சுட்டு பாலாசனால ஒரு 15 seconds ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம லாஸ்டா இன்னொரு செட் ஆஃப் ஆசனாஸ் பண்ணிடலாம். இதுவுமே ஒரு காலுக்கு 10 10 பண்ணியிருக்கேன். அது பண்ணும்போது ஒரு செட், அதே போல 3 செட் நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம நார்மலா கேட் அண்ட் கேமலுக்கு பொசிஷன் இருப்போம் இல்லைங்களா. நம்மளோட ஷோல்டர் கீக்கோலா நம்மளோட உள்ளங்கை இருக்கணும். உள்ளங்கை நேரா முட்டி இருக்கணும். கால் குத்தி வச்சுக்க கூடாது. நம்மளோட முதுக நல்லா பிளாட்டா இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதுல இன்னைக்கு ஒரு 2 வேரியேஷன் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட லெக்கை இப்படி மடக்கி இதே பொசிஷன்ல வச்சுக்கணும். ஓகேங்களா. மடக்கி வச்சுட்டு அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 10 10 ரெண்டு காலுக்கு பண்ணீங்கன்னா ஒரு செட், அது போல 3 செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்மளோட அடுத்த ஸ்டாட் இதுலயே அடுத்த வேரியேஷன் உங்களோட லெக்கை ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கணும். நீட்டிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதையும் 3 செட்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பாலாசனா நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதுதாங்க பவர் யோகா பிகினர்ஸ்க்குண்டானது. ஒரு ஒரு செட் பண்ணதுக்கே எனக்கு நல்லா ஸ்வெட் ஆயிருக்கு. நீங்க வேணா இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 செட் 3 செட்டா இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்லா ஸ்வெட் ஆகும். பாடி நல்லா டோன் அப் ஆகும். உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டில இருந்து வெயிட் லாஸ்க்கும் இன்ச் லாஸ்க்கும் ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராக்டிசஸை நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது கூட சேர்த்து அந்த பவர் யோகா சூரிய நமஸ்காரம் மற்ற ப்ராக்டிசஸ் எல்லாமே பண்ணிட்டு ஒரு சீரான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி இன்னும் தெளிவா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்க. நன்றி. வணக்கம்.